நம்ம அதிகாலை ஜபம் செய்யும்போது ஏன்னா ஒரு சித்த வித்தியார்த்தி ஃபோன் பண்ணி அவர் எனக்கு ஒரு அஞ்சு நாள் ஆச்சு இந்த வலது பக்கம் செயல்பாட்டுக்கே இல்லை ஒரு அஞ்சு நாளாக இந்த வலது பக்கம் எனக்கு செயல்பாட்டிலையே இல்லை சின்னதாக ஒரு அசைவு மட்டும்தான் இருக்குது ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம் இது அப்படியே நீடிச்சிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாரு இது எதனால் இப்படி நடக்குதுன்னு தெரியலை அப்படின்னு அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபியூஸு சரி அப்போ கேட்டேன் நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டேன் நான் மூணு நேரமே ஜெபம் பண்றேன்யா அப்படின்னு சரி அப்போது சாயந்தரம் பண்ணுறாரு மதியம் பண்ணுறாரு அதிகாலையில் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது அது கம்பல்சரி நான் பண்ணிடுறது வழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் அதிகாலை ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு கதி எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் உங்களுடைய கதி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நல்லா தான் போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் நல்லா போகுதுன்னா நல்லா கவனித்து சொல்லுங்க ஒரே கதியாக உள்முகமாக ஏறி போகுதா இல்லை ஒரு பக்கமாக ஏறி போகுதா நல்லா கவனித்து சொல்லுங்க என்னவோ அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னார் ஆமாங்கய்யா எனக்கு கொஞ்ச நாளாக அதிகாலையில் உட்காரும் பொழுது இந்த மூக்கு அடைச்சிரும் இடது மூக்கு அடைச்சிருது வலது பக்கம் மட்டும் கதி ஏறி போகிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு அப்படி நடந்ததன் பிறகு எனக்கு ஒரு தலைவலி மாதிரி லைட்டாக வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதன் பிறகு எனக்கு இந்த கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பித்தது வலது பக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி இது அப்படியே தொடர்ந்து இருந்ததான்னு சொல்லி கேட்டோம் தொடர்ந்து இல்லை திரும்ப ஒரு பத்து நாள் கழித்து வலது பக்கம் மூக்கு அடைச்சிருச்சு இடது பக்கமாக ஒரே கதியாக போயிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் பதிகாலையில் உட்காரும்போது இது எவ்வளோ நேரம் உங்களுக்கு நடந்தது அப்படின்னு கேட்டோம் அது சுமார் ஒரு முக்கால் மணி நேரம் இடது பக்கம்னா இடது பக்கம் மட்டுமே அந்த கதி ஏறி இறங்கியிருக்கு ஆனால் அவருக்கு நேராக போகிற மாதிரி தான் இருந்திருக்கு இந்த மூக்கு அடைச்சிருக்கு அப்போ நான் சொன்னேன் அது மாதிரி உங்களுக்கு வந்ததுனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது கதி எடுக்கக்கூடாது கதி ஏற்றக்கூடாது இல்லையா அதிகாலையில் உட்காந்துட்டு இப்படி கதி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு பக்கம் மூக்கு அடைச்சி ஒரு பக்கம் மட்டும் ஏறுதுன்னா உங்களுக்கு தெரியும் மாறி மாறி தெரியும் அதுவும் அஞ்சு நாள் இப்படி இருக்கும் அஞ்சு நாள் இப்படி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சடனாக எதுக்கு போயிடணும் மிஸ்டேக்கு போயிடும் கதி எடுக்கக்கூடாது அப்படியே மிஸ்டேக்கு ஃபாலோ பண்ணி போயிடணும் நல்ல நுட்பமாக இங்கே வச்சு கவனத்தை கொண்டு போனீங்கன்னா சரியாக அஞ்சு பத்தாவது நிமிஷம் அடைச்சிருக்க மூக்கு என்ன ஆகிடும் ரிலீஸ் ஆகிடும் அந்த ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் கதி எடுங்க ரெண்டு பக்கம் ஓப்பன் ஆயிட்டு கதி நடுவில் நேர் கதியாக உள்ளே போக ஆரம்பிச்சிடும் அப்படி போகும்பொழுது தோஷம் கிடையாது புரியுதா இது எப்படி அப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா சாமி அதை புறத்தில் சொல்லும் பொழுது ஒரு மூக்கை அடைத்து ஒரு மூக்கில் ஏற்றுவது பிராணாயாமம் இல்லைன்னு சொல்லிட்டார் இப்போ நம்ம நம்மளே அடைக்கலை ஆனால் இயற்கையாக உள்ள என்ன செய்யுது கபத்தின் மூலியமாக அடைச்சிருது நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் முதல் நாள் சாப்பிட்டு சாப்பாடும் ஏதோ ஒன்று அது வந்து உங்களுக்கு அது கபத்தை உண்டு பண்ணி வலது பக்கமோ இடது பக்கமோ அது சிலருக்கு ரெண்டு மூக்குமே அடைச்சிரும் கதி எடுக்க முடியாது இல்லையா அப்போ சும்மா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சரி அவர் வம்ப அவர் ஒரு மணி நேரம் இருந்தாருன்னா தானாக அது ரிலீஸ் ஆகிடும் இல்லையா அப்போ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான் இல்லையா அப்போ அது மாதிரி ஒரு சூழல் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கதி எடுக்காமல் திஷ்டையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஆமாம் இது நடந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை மறுபடியும் மாற்றி செய்யுங்க மிஸ்டே ஃபாலோ பண்ணி அதன் பிறகு கதி எடுத்து பழகுங்க இதெல்லாம் தானாக ரிலீஸ் ஆகிடும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் அவர் செஞ்சு அப்புறம் சரியாக ஆகிடுச்சு அது வேற விஷயம் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இப்போ தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு அது மாதிரி இப்போ நமக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த சீசனில் அதிகமாக நடக்கும் இந்த பனிக்காலம் வருது இல்லையா இதில் எல்லோருக்குமே ஒரு பக்கம்தான் ஏற பார்க்கும் ஏன்னா பனிக்காலம் இல்லையா அதனால் டக்குன்னு ஒரு மூக்கு அடைக்கும் ஒரு பக்கம்தான் கதி ஏற பார்க்கும் என்ன செய்யணும் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே சூடாக நிஸ்டேக் போயிடும் நல்லா இங்கே தக தகன்னு கொதிக்கிற அளவுக்கு மிஸ்டேக் போயிடணும் அந்த சூடு என்ன செய்யணும் கபத்தை இலக்கி அடப்பை எடுத்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி கதி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சர்ருன்னு போகும் ரெண்டு பக்கம் ஓப்பன் ஆயிட்டு சர்ன்னு அப்படி மேலே போயிடும் அது மாதிரி தான் செய்யணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று அவரும் சித்த வித்யார்த்தி தான் சரியா சாமி வந்து முதவே சொல்லியிருக்காரு இந்த வித்தை இந்த பயிற்சி நீங்கள் வாங்கியிருந்தால் இதில் பழக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னால் இதற்கு முன்னதாக நீங்கள் எந்த பயிற்சி செய்திருந்தாலும் அதை நிறுத்திவிட வேண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நிறைய பேர் அதை வந்து வாய் முகூர்த்தமாக நிறுத்திட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் பழக்கமாக அவர்கள் அதிலிருந்து விடுபடலை ரெண்டும் என்ன செய்கிறாங்க மிக்ஸ் பண்ணுறாங்க இதனால் என்ன வந்துட போகுது அப்படின் சொல்லி மிக்ஸ் பண்ணுறாங்க பட் நம்ம வித்தை அப்படி கிடையாது இது வந்து ஒன் வே ட்ராக் மாதிரி ஒரு வழி பயணம் மாதிரி நீங்கள் போயிட்டு எங்கேயும் லெஃப்ட் ரைட்லாம் திரும்பலாம் முடியாது அப்படி இப்படிலாம் மாறி போக முடியாது போனால் ஒரே பாதை தான் நேராக அங்கே எங்கே ஸ்டாண்ட் வரு அங்கே தான் போய் நீங்கள் நிற்க முடியும் ஆனால் நீங்களாக யூட்டை நடித்து ஏதாவது செஞ்சால் அதில் ஆக்சிடெண்ட் நடந்தால் சாமி பொறுப்பு கிடையாது சாமியே சொல்லியிருக்கார் ஏன் அப்படின்னா அப்படி ஒருத்தர் வந்து இந்த வித்தையும் வாங்கிட்டு ஒரு 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 மாத காலம் வேறு ஒரு பயிற்சியும் சேர்ந்து செஞ்சார் வித்தியார்த்தி தான் அவர் சேர்ந்து செஞ்சார் செஞ்சதுனால அவருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு லைட்டாக அவருக்கு என்ன ஆயிருக்கு பின்னாடி இந்த இடத்துல வலிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பகுதியில் லைட்டாக வலி எடுத்துருக்கு பெயின் எடுத்துருக்கு டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்த்துட்டார் ஆனால் என்ன இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த பெயின் அவரால் என்ன செய்ய முடியல தாங்க முடியல நல்லா பாருங்கள் ஸ்கேன் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்தாச்சு இருக்கிற டெக்னாலஜி பயன்படுத்தி எல்லாமே எடுத்தார் ஆனால் நில் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்குது டாக்டர்கிட்ட சொன்னால் ஒன்றுமே இல்லைல்லப்பா இல்லாததுக்கு நான் எப்படி மருந்து கொடுக்க முடியும் நீ வேறு ஏதாவது செய்கிறியா செஞ்சேன்னா நீ அவங்கள்ட்ட போய் கேளு ஒரு கட்டத்துக்கு முன்னாடி டாக்டர் அப்படி தானே வருவாங்க நீ ஏதாவது செல்ஃபாக ஏதாவது பண்ணேன்னா நீ அவங்கள்ட்ட போய் கேளு அப்படின்னா அவர் என்ன செஞ்சிட்டார் நேராக வந்து கேட்டார் அப்படி தான் நம்ம கேட்டேன் நீங்கள் வேறு நான் நான் கேட்டேன் நீங்கள் வேறு ஏதாவது செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆமாங்கய்யா நான் இதையும் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னார் உடனே அதை நிறுத்துங்க அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது பாருங்க அதாவது சாமியினுடைய கருணை உங்களுக்கு உணர்த்துறாரு இங்கே எதுவுமே இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க ஆனால் சுட்டி காட்டுகிறார் நீ இது செய்யறது தவறு இதை செய்யாதேன்னு ஒரு வழியை கொடுத்து ஒரு பெயினை கொடுத்து இல்லையா அப்போ தான் அந்த சிந்தனை நமக்கு வருது அதை சுட்டி காட்டு அந்த சூழலை உருவாக்கி நமக்கு சுட்டி காட்டுறாரு இதுக்கு மேலே நீ இதை செஞ்சிடாத நான் முன்னாடியே உனக்கு அட்வான்ஸாக சொல்லிட்டேன் அப்படின்னு உணர்த்துறாரு ஆனால் அவருக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கார் ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லையா அப்புறம் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவருக்கு அந்த பெயின் இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் சரி ஏன் மனம் அதை ஏற்றுக்குச்சு உணர்ந்துக்கிச்சு அப்போ சாமி அதை வந்து என்ன செஞ்சுருக்காரு உணர்த்தி காமிச்சிருக்காரு ஒரு வழியை கொடுத்து அதை சிந்திக்க வச்சு எதனால் இது வருது இது எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறோம்னு அது டாக்டரே சொல்லி நீ வேறு ஏதாவது செஞ்சேன்னா அங்கே போய் நீ கேட்டுக்க அப்படின்னு அவர் சொல்லி அவர் இங்கே வந்து கேட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழலை சாமியை உருவாக்கிட்டார் இல்லையா அப்போ அப்படி பாதுகாப்பாக சாமி கொண்டு வரும் பொழுது நாம் ஆரம்பத்தில் என்ன கொடுத்தோமோ அதை காப்பாற்றும் ஏன்னா எல்லாத்துக்கும் போயிட்டு தானே இங்கே வர்றோம் அப்போ மறுபடியும் எதுக்கு அங்கே போகணும் இல்லையா இதுதான் சுத்தமானதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ மறுபடியும் மறுபடியும் போய்ட்டு பரவாயில்ல நல்லா நிறைய தண்ணி இருக்குது அதனால் இன்னொரு தடவை காலை உள்ளே இங்கே கழுவிக்கலாம் நம்ம செய்யக்கூடாது அவ்வளோதான் இந்த தண்ணியே நம்ம கடந்து கரையை கிடக்கிறதுக்கு தான் இல்லையா அதனால் அதை மட்டுந்தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் எல்லாருக்கும் தெரியல நம்மளுக்காக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பழைய பழக்கத்தை விட முடியாமல் எல்லாம் கலந்து கலந்து செய்கிறாங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு நடக்குது வெளியில் சொல்றது இல்லை அப்புறம் அவர் சமாதி ஆனதன் பிறகு ஏதோ ஒரு சம்பவம் நம்ம பார்த்துருவோம் ஏன் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவர் சொன்னாதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டையும் சேர்ந்து பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியாது அங்கே ஒரு குழப்பம் வரும் என்ன நல்லா தான் இருந்தாரு ஆனால் ஏன் இப்படி சமாதி நடந்துச்சு அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் இல்லையா அது சாமிக்கு மட்டும்தான் விழிச்சோம் அவர் என்ன செஞ்சாருன்னு அவருக்கு தான் தெரியும் இல்லையா ஆனால் இப்போ சாமி உணர்த்த ஆரம்பிக்கிறார் இல்லையா சொல்கிறார் சரி இந்த மாதிரி நீ செஞ்சிடாத அதனால் அவர் சூழலை உருவாக்கி அவர் அதிலிருந்து விடுபட செய்கிறார் அதனால் எதுனாலும் சரி இது ஒன்று தான் நமக்கு பாதை இதை தவிர வேறு எந்த பாதையும் கிடையாது நீங்கள் அப்படியே மாறி போனாலும் திரும்ப என்ன செய்யணும் இங்கே தான் நீங்கள் அங்கே போனாலும் இருந்து ஒருத்தர் என்ன செய்வான் நீ நேரம் இங்கே தான் போ அதுதான் சரியானது நீ அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப இங்கே வந்த நம்மளே ஒரு அட்ரஸுக்கு என்னங்க நீங்கள் கேட்ட அட்ரெஸுக்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்திருக்கீங்க அதை தேடி அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை நம்ம உறவாழ்க்கையில் போய் அலையிறது இல்லை ஐயையோ நம்ம வந்த அட்ரெஸே தாண்டியும் போயிருக்கோம் திரும்ப ரிட்டர்ன் வந்து அலைஞ்சும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியுது இல்லையா அது தான் இது இல்லையா இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க அது இருந்தால் அப்படி மாற்றிக்கிறோம் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றத நம்ம மனசில் உறுதியாக வச்சுக்கிறோம் சரியா வேறு ஒன்றும் கிடையாது எழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு